ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சேனலில் போடுற எல்லா அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி டாக்கீஸ். இன்னைக்கு பிகில் படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா குமரியில் உள்ள தமிழர் ஹோட்டல் தமிழர் பார்க்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பிக் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விஜய் ரசிகர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெய்லர் எப்படின்னா இருக்குது? ட்ரெய்லர் சொல்ல வேணும், தலைவர் அல்டிமேட்டாக இருக்கார், வேற லெவல். மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன் ரொம்ப மியூசிக்கு சொல்ல வேணும், செம்மையாக இருக்கு தலைவர். ஸ்டோரி லைன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? ஆமாம் ஆமாம். நீங்கள் நினைக்கிறீங்க எப்படியும் தலைவர் கெட்டப்லாம் பார்த்தா மாசாக இருக்குது. அட்லீ எப்படியும் வேறு லெவலில் கொண்டு வந்துருப்பாப்ல, எப்படியும் படத்தை பார்ப்போம். இந்த வாட்டி தீபாவளி பிகில் தீபாவளி தான். ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? வேற லெவல். மியூசிக்கு எல்லாம் பிடிச்சிருந்தாங்க, வேற லெவல். பட்டைகளை பாருங்களா, சவுண்ட் பிஜிஎம் பட்டை கிளப்பியாச்சு, எல்லாம் என்ட்ரி படத்தியாச்சு, வேற லெவலா. இந்த தீபாவளி பார்ப்போம் ஓகேவா? இந்த தீபாவளி பிகில் தீபாவளியாக இருக்கட்டும். இப்போ நம்ம குமரி மாவட்டத்தில் உள்ள விஜய் ரசிகர் மன்றத்தில் உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட ட்ரீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ட்ரெய்லர் எப்படி எல்லாம் இருக்குது? ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். தீபாவளிக்கு விஜய் ரசிகர்களுக்கு சிறப்பாக விருந்தாக அமையும். ஸ்டோரி லைன்லாம் எந்த மாதிரி இருக்கும்? இதுவரைக்கும் தமிழ் படத்தில் எதிர்பார்க்காம வித்தியாசமான கதையாட்டு இந்த படம் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த தீபாவளி வந்து தளபதி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இது பிகில் தீபாவளி. புதுசாக நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து தளபதியை தவிர மற்றபடி யாரையா ஹிந்தி ஆக்டர்னு அவர் ஜாக்கி ஷெராஃபை சொல்லலாம். தமிழில் முதல் படம் நினைக்கிறேன் அவருக்கு. வில்லு படத்துக்கு அப்புறம் நயன்தாரா கூட நடிச்சிருக்காங்க விஜய். அவங்க காம்போ எப்படி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ரொம்ப சுமையாக ஹிட்டாக இருக்கு. கூட யார் நடித்தாலும் மார்க்கெட்டு எங்களுக்கு, மார்க்கெட் அவங்களுக்கு. இங்கே தளபதி கூட யார் நடித்தாலும் அவங்களுக்கு தான். தளபதி என்னும் பூரன் எந்த நார் சேர்ந்தாலும் அது மணக்கும். தேங்க்ஸ். குமரி டாக்கீஸ் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.